நகரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிளம்புரை ஓலுமையிட்டனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் வெல்ல கோயிற் குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே, பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானின் திருத்தாள் பணிந்து கேபிட்டல் தரிசன தொலைக்காட்சியினூடாக திருவிளையாடல் புராண மகிமைகளை கேட்டு இன்புறுகின்ற தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினத்திலே குலோத்துங்க பாண்டியன், அந்த குலோத்துங்க பாண்டியனுடைய அரசு செலுத்துகின்ற அதே காலப்பகுதியிலே பிற தேசத்திலிருந்து வந்த வில்வித்தை ஆசிரியன் மதுரா நகரிலே கூடாரம் அமைத்து மாணாக்கர்களுக்கெல்லாம் வில்வித்தை பயிற்சிகளை சிறப்பான முறையிலே கற்பித்து வந்த தன்மைகளையும், அவரிடத்திலே கல்வி கற்ற சித்தன் என்கின்றவன் நன்றாக அந்த வித்தைகளை எல்லாம் நுணுகி ஆராய்ந்து கற்று தேர்ச்சி பெற்று அவருக்கு போட்டியாக தாமும் அந்த வித்தையை பயிற்றுவித்து அவரை விட மேலாக சம்பாதித்தான் என்று பார்த்தோம். இறைவார் இருக்கின்ற பொழுது அந்த ஆசிரியனுடைய மனைவியிடத்திலே வேண்டுமா வேண்டுமா என்று பலமுறை சென்று அவள் கையை பற்றி இழுத்ததும் அதனை சோமசுந்தர பெருமானிடத்திலே அவள் கூறியிருந்தமையும் பார்த்திருந்தோம். இதனாலே அந்த சோமசுந்தர பெருமான் அந்த ஆசிரியனுடைய வடிவிலே வந்து அந்த சித்தனென்பவனிடத்திலே யுத்தகலத்திற்கு வருமாறும், வயதிலே முதிர்ந்த நானும் இளமையிலே ஜொலித்து கொண்டிருக்கின்ற நீயும் நேருக்கு நேரே பொருதி பார்ப்போம் என்று கூறிய பொழுது அவனும் அதை ஏற்று யுத்தகலத்திலே அவனுடைய அங்கங்கள் வெட்டப்பட்டதன்மைகளை பார்த்திருந்தோம். அந்த நேரத்திலே அந்த ஆசிரியனுடைய மாணவர்களும் அவர்களுள்ளே நிற்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் அங்கு நின்று அந்த ஆசிரியரை பின்பு காணாதவர்களாய் அவருடைய இல்லத்திற்கு செல்கின்ற பொழுது அவருடைய மனையாள் ஆசிரியர் எங்கே என்று அவர்கள் வினவுகின்ற பொழுது கோயிலுக்கு சென்றிருந்தார் என்று அவர் கூறுகின்ற அந்த நேரத்திலே அவர்கள் திரும்பி பார்க்கின்ற அந்த கணப்பொழுதிலே கோயிலிலே வழிபாடுகளை முடித்து கொண்டு வருகின்றார் ஆசிரியர். அந்த யுத்த காலத்திலே அங்கங்கள் எல்லாம் வெட்டினீர்களே, மறுகணத்திலே உங்களை காணாது இங்கே வந்தோம், நீங்கள் இப்பொழுது கோயிலிருந்து வருகின்றீர்கள், நான் அங்கம் வெட்டினேனா, என்ன இது காரியம், அப்படி நான் செய்தேன் அல்லேனே என்று அவர் கூறி அந்த சோமசுந்தர பெருமானுடைய கருணையாக இருக்கும் என்று அவர் கூறுகின்ற பொழுது அவருடைய மனைவியானவள் நடந்த விடயங்களை எல்லாம் அவரிடத்திலே கூற அந்த மாணவர்கள் அதனை கேட்டு இப்படி இப்படியெல்லாம் சொல்லித்தான் அந்த அங்கங்களை அவர் வெட்டினார், ஆகவே அது சோமசுந்தர பெருமான் தான் என்பதை துணிந்து கொண்டார்கள் என்றும், அதனாலே அந்த சோமசுந்தர பெருமானுடைய பெரும் கருணையிலே திளைத்தவர்களாக அந்த தேசத்தில் இருக்கின்ற எல்லோரும் அந்த மாணவர்களும் ஆசிரியனும் அது போன்றவருடைய மனைவியர் எல்லோரும் இன்புற்றிருந்தார்கள். சோமசுந்தர பெருமானுடைய பெரும் கருணைகளை எல்லாம் மனதிலே நினைத்து கீதம் பாடி கிண்கிணியாடி வாழ்த்தொலிகளை எல்லாம் பலவாறு வாழ்த்தி ஒலித்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்க குலோத்துங்க பாண்டியன் அந்த ஆசிரியரை மனைவியின் யானை மீது ஏற்றி நகர்வலம் செய்வித்து அந்த சிறப்புகளை எல்லாம் உலகறிய செய்திருந்தான். இவ்வாறு இவை எல்லாவற்றையும் செய்து இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உண்மை அதாவது மெய்மை எது பொய்மை எது என்பதை நன்கு ஆராய்ந்து அறிந்தவனாக பொய்மையை விளக்கி அந்த மெய்மையை அடைய வேண்டும். அந்த சோமசுந்தர பெருமானுடைய பெரும் கருணைகளை எல்லாம் அடைகின்ற நிலைதான் அந்த மெய்மை என்பதை உணர்ந்து பூவுலகிலே வாழ்கின்ற பொழுது பொய்மைகள் மெய்மையாக காண்பிக்கப்படுகின்ற பொழுது அதனை மெய்மை என்று அதற்குள்ளே திளைத்து கொண்டிருக்கின்ற மானுடர்கள் அவை எல்லாவற்றையும் விட்டு உண்மையை உண்மை அதாவது மெய்மை என்பதை உணர்ந்து அந்த மெய்மைக்குள்ளே கலக்கின்ற பொழுது அதுதான் பேரானந்த பெருவாழ்வு என்பது. அந்த பேரானந்த பெருவாழ்வை அடைய வேண்டுமாக இருந்தால் இறைவனுடைய திருத்தாளை பெற்ற வேண்டும். அந்த வகையிலே தான் அவர் சோமசுந்தர பெருமானுடைய பெரும் கருணைகளை எல்லாம் மனதிலே தியானித்து அவரை போற்றி தொழுது தம்முடைய அரசினை தன்னுடைய மகனாகிய அனந்த பாண்டியனுக்கு கொடுத்துவிட்டு சிவத்துள்ளே இரண்டரை கலந்து கொண்டார்.
இவ்வாறு சிவத்துள்ளே இரண்டரை கலந்து பேரின்ப பெருவாழ்வு என்பது இதுதான். உலகியலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உலகியலுக்குள்ளே பல்வேறு விதமான செயல்கள், அவை ஒவ்வொன்றுக்குமே அளந்தி வாழ்வியல், அந்த வாழ்வியல் என்பதே பொய்மையை உண்மையாக்கி காண்பித்து கொண்டிருக்கின்றது. இதுவல்ல அந்த வாழ்வு, மேலான வாழ்வு இறை இன்பம் என்பது அந்த இறைவனுடைய திருத்தாளை அடைந்து அவர் மூலமாக பெறுகின்ற இன்பம்தான் நிலையான இன்பம். அந்த நிலையான இன்பத்தை பெற்றுவிட வேண்டுமென்றால் மேலான அந்த கிருபா சமுத்திர பெருங்கடலாகிய அந்த சிவபெருமான் மீது பற்றி வைக்க வேண்டும். அவரை பற்றி தொழுதுவிட்டால் எங்களை பற்றி இருக்கின்ற பாவங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். வல்வினையும் வர இருக்கின்ற வினையும் கொடு வினைகள் எல்லாம் பறந்து ஓடிவிடுகின்ற அற்புதம். இவை எல்லாவற்றையும் உணர்ந்து சிவத்துள்ளே கலந்து கொண்டார் குலோத்துங்க பாண்டியன். இவர் இருக்கின்ற பொழுது அவனுடைய மகனாகிய அனந்த குண பாண்டியன் சோமசுந்தர பெருமானுடைய பெருங்கருணைகளை எல்லாம் நினைந்து, அந்த சோமசுந்தர பெருமான் இறை அடியவர்கள் வேண்டுகின்ற பொழுதெல்லாம் அருளை வாரி வழங்குகின்ற பெருமானாக, அடியவர்கள் எது வேண்டுகின்றார்களோ அதையெல்லாம் தீர ஆராய்ந்து அவர்களுக்கு அனுக்கிரகம் பாலிக்கின்ற பெருமானாக அருள் பாலித்திருக்கின்ற தன்மைகளையும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற தன்மைகளையும் நன்கு உணர்ந்தவனாக இருக்கின்றான். அந்த சோமசுந்தர பெருமானை மனதிலே தியானித்தவனாக தன்னுடைய அரசு செலுத்துகின்ற ஒவ்வொரு கணப்பொழுதிலும் அந்த சோமசுந்தர பெருமானுடைய பெருங்கருணை என்பதை சிந்தையிலே நிலைநிறுத்தி அந்த அரசினை செலுத்தி வருகின்றான். இவ்வாறு அரசு செலுத்தி வருகின்ற அந்த காரணத்தினாலே பாண்டியமனுடைய அரசு என்றும் இல்லாதவாறு மிகுந்த மகிமை பெற்றதாகவும் வளங்கள் நிறைந்ததாகவும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டதாகவும் தர்மம் நிலைநாட்டப்படுகின்ற ஒரு அரசாகவும் நிலைத்திருக்கின்ற அரசாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த பாண்டியனுடைய அரசவை என்பது என்றுமில்லாதவாறு மிக அற்புதம் புரிந்து திகழ்ந்து கொண்டிருப்பதனாலே சமணர்கள் 8000 சமணர்களும் இந்த பாண்டிய நாட்டின் மீது பொறாமை கொண்டவர்களாக இந்த பாண்டிய மன்னனை கொன்றுவிட வேண்டும் என்று கருதுகின்றார்கள். அந்த பாண்டிய மன்னனை கொன்றுவிட வேண்டுமென்றால் அதற்கு ஏதாவது சூழ்ச்சி செய்து ஆக வேண்டும். மதுரை மாநகரை அழிப்பதற்கு பலமுறை அவர்கள் முயற்சி செய்தார்கள். சமுத்திரங்கள் பெருக்கெடுத்து மதுரை அழிக்க முடியவில்லை. மேக கூட்டங்கள் வந்து மதுரை அழிக்க முற்பட்ட பொழுது அழிக்க முடியவில்லை. மதம் கொண்ட யானையை ஏவிவிட்டு மன்னனை அழிக்க முற்பட்ட பொழுது எல்லாம் சோமசுந்தர பெருமானுடைய பெருங்கருணைகளினாலே அவைகள் எல்லாம் தவிடு பொடியாக துவம்சமாகி கொண்டன. இவ்வாறு துவம்சமாகி கொண்டதனாலே அந்த மதுரை மாநகரையும் அனந்தகுண பாண்டியனையும் துவம்சம் செய்துவிட வேண்டும் என்று கருதுகின்றார்கள். அதனாலே ஒரு காதம் அளவிலே பெரிய வேள்வி சாலை ஒன்றை அமைக்கின்றார்கள். ஒரு காதம் அளவிலே பெரிய அளவிலான வேள்வி சாலை ஒன்றை அமைத்து அந்த வேள்வி சாலையிலே வேள்வி தீ வளர்க்கப்படுகின்றது. இவ்வாறு வேள்வி தீயை வளர்த்து அவர்கள் விரும்பியவாறு அவர்கள் ஒரு அசுரன் ஒன்று அந்த வேள்வியிலே இருந்து எழுகின்றான். அந்த எழுகின்ற அசுரனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திவிட வேண்டும் என்பது அவருடைய பெரிய விருப்பம். இப்பொழுது வெள்ளிச்சாலையிலிருந்து அசுரன் எழுகின்ற பொழுது யாது நிகழப்போகின்றது என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி இதனை எல்லாம் பார்த்து கேட்டு கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.